வணக்கம். இன்னைக்கு லைஃப் குக் ஷன்பால நம்ம பார்க்க போகிறது ஆட்டு ஈரல் எப்படி சிம்பிளாக சூப்பராக செய்யலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆட்டு ஈரலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் ஒரு கைப்பிடி, நாலு பல் பூண்டு இதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு எடுத்துருங்க. அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரப்பர் மறையிடும், அப்புறம் டேஸ்ட்டு போயிடும், சாப்பிட முடியாது, ஓகேங்களா? அப்புறம் ஒரு கடாயை எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஏன் பூண்டு நிறைய சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ஈரலில் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த பூண்டும் இஞ்சி பூண்டுலாம் நம்ம அதிகமாக ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி லைஃப் குக் ஷன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்னொரு சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வினயா ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு. அது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வினயா ஹெல்த் கேர் இந்த மெடிக்கல் லைன் மட்டும்தான் இருக்க போது, டோட்டலாக ரொம்பவும் பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் நான் அடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, ஆட்டு ஈரலோட நன்மைகளும் சொல்ல போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கணும் இன்னும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்போது, நடுவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி எடுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டு ஈரல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம ஹெல்த்துக்கு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ரொம்ப கண்டிப்பாக கொடுங்க. தயவுசெய்து ஹோட்டலில் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. அதுவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த ஆட்டு ஈரலில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, B2, D3, காப்பர் அதிகமாக இருக்குது. கலோரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. கடையில் வந்து வாங்கி தராதிங்க. கடையில் வாங்கி தந்தீங்க அப்படின்னா கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க, அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. வேக வச்சுருக்க இந்த வந்து ஈரலை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈரல் வந்து கடையில் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுப்பாங்க. இதை நான் வந்து வீட்டில் வந்துட்டு இன்னும் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக அந்த வேக வச்சுருக்க தண்ணியை நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த ஸ்டேஜில் பெப்பர் மிளகு வந்துட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லியும் ஒரு நல்ல ஒரு நறுமணத்தையும் சுவையும் வந்து இந்த ஆட்டு ஈரலில் கொடுக்கும். இந்த ஆட்டு ஈரல் எதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, பூரி, சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு இது எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? அதே மாதிரி ஹோட்டலில் மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா 10 டேஸ் அந்த ஈரலை வந்து பதப்படுத்தி வைக்கும்போது அதில் இருக்க சத்தெல்லாம் வீணாக போயிடும். அப்போ நம்ம சாப்பிட்றதும் நமக்கு வேஸ்ட்டு, ஓகேங்களா? என்னதுனா இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அதாவது உடலில் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டு ஈரலை வாரத்துக்கு ஒரு 2 முறை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரத்த அளவு வந்து இன்னும் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹெச்பி லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த்து நிறைய கிடைக்கும். போது நீங்கள் வேணால் பாருங்கள், இது வந்து ஹெச்பி லெவலுக்கு அந்தளவுக்கு சுவையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் ரைஸ்க்கு இந்த ஆட்டு ஈரல் செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட வினயா ஹெல்த் கேரோட சேனலையும் மறக்காமல் போயிட்டு ஒரு விசிட் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி.